அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல அந்த ரொம்ப குறுகிய காலத்தில் பேசி இதுக்கு வர ஒத்துக்கிட்ட எனக்கு பாசமிகு அண்ணன் கடம்பூர் ராஜ் சார் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சில கட்சியில் உள்ள அமைச்சர்கள்கிட்ட நீங்கள் பேசவே முடியாது, பார்க்கவே முடியாது. ஆனால் எங்கள் கட்சியில் இருக்கிற அமைச்சர்களை எப்போ தொடர்பு கொண்டாலும் உடனடியாக எடுத்து ஏதாவது மீட்டிங்ல இருந்தா கூட அரை மணி நேரத்துக்கு லைனுக்கு வந்துருவாங்க. அப்படி ஒரு கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா மாதிரி கேட்டதும் வந்த கடம்பூர் ராஜ் சாருக்கு இந்த யூனிட் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கிறேன். அதே மாதிரி செல்லமணி சார் கேட்டதையும் கொடுப்பார் என்ற நம்பிக்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்த உடனே எல்லாருமே நீங்க உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, இந்த படத்துல நான் நிக்கணும்னு நினைக்கிறேங்க, நான் உட்காரலங்க, இந்த படத்துல நின்று காட்டணும் அப்படின்ட்டு. ஒவ்வொரு படத்துலையும் இதே ஒரு இதே ஒரு வெறி தான். எல்லா படத்தையும் மொதல் படமா நினைச்சு தான் நான் ஒர்க் பண்ணுவேன். இதுல வந்து என் ஒய்ஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு 12 மணிக்கு உட்காந்து பேய் மாதிரி உட்காந்து ஏதாவது பேப்பர் உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். திடீர்னு லைட் போட்டா பயந்துருவாங்க. அப்படி வந்து நிறைய அவங்களுக்கு அவங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க டிராவல் பண்றாங்க. இந்த படத்தை பத்தி சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து திரு ஏலப்பன் சார் அவர்களுக்கும் அவங்க சன் விக்னேஷ் சார் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நான் வந்து ஒரு 1 ஹவர் கதை சொன்னேன், அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கல, எந்த ஒரு வார்த்தையுமே கேட்காம எவ்வளவு பட்ஜெட் ஆகும்னு கேட்டாங்க. பட்ஜெட் சொன்னேன், பணம் வந்து அக்கௌண்ட்ல போட்டு விடுவாங்க, ஷூட்டிங் நம்ம ரொம்ப கம்பல் பண்ணா வருவாங்க, இருக்க மாட்டாங்க போடுவாங்க. இப்படி ஒரு தயாரிப்பாளர்கள் ஒரு புடி ஒரு ஒரு இயக்குநருக்கு கிடைச்சா கண்டிப்பா ஹிட் கொடுத்துடலாங்க. ஏன்னா முழு சுதந்திரம், நம்ம நம்ம பணத்தை எப்படி டீல் பண்றோமோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா முழுசா இறங்கி பண்ணிடுவாங்க. அதுக்கு நானும் ஓரளவுக்கு நல்லா உழைச்சு ஒரு நல்ல படத்தை எடுத்து கொடுத்துருக்கேன்னு நான் நம்புறேன். அதை நீங்களாம் பார்த்துட்டு சொல்லுங்க. படம் வந்து கண்டிப்பா ஒரு ஷுவர் ஷார்ட் படமா இருக்கும், ஒரு குட்டி காஞ்சனாவும் இருக்கும். அதே மாதிரி வந்து யோகி பாபு, யோகி பாபு வந்து என்னோட படங்கள்ல இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஹீரோன்னு முடிவு பண்ணியாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல ஹீரோனா அது யோகி பாபா இருந்தாலும் சரி, ரஜினிகாந்தா இருந்தாலும் சரி, ஒண்ணுதான் எனக்கு. அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதே மரியாதை அவர் கொடுப்பேன். அவருக்கு என்ன ரஜினி சாராவது நான் படம் பண்ண என்ன பண்ணுவானோ அப்படி நினைச்சுதான் இந்த படம் நான் ஒர்க் பண்ண, அந்த மரியாதை அவர் கொடுத்துருக்கேன். கரெக்ட் தானே சார்? அதே மாதிரி இந்த படத்துல சில பேர் என்னால மேடைக்கு இருக்கைகள் காரணமாக இந்த படத்துல வந்து நான் ரொம்ப முக்கியமான சிலரை பத்தி சொல்லி ஆகணும். அது வந்து என்னோட உயிர் நண்பர், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர், என்னுடைய ஆத்மார்த்தமான நண்பர் திரு பொன்குமரன் அவர்கள். ஒரு நிமிஷம் ஸ்டேஜுக்கு வாங்க. இந்த படத்தை நான் கதை எழுதுன பிள்ளையார் சிலை போட்டதுல இருந்து என் கூட இருந்து இந்த படம் பெருசா ஜெயிக்கும் சார் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து நான் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா முதல்ல இருந்து என் கூட இருக்காரு. அவருக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டேன், அவருக்கு பணம் கொடுத்தேன், வாங்க மாட்டேன்னு சொன்னாரு. என் கூட டிஸ்கஷன் இந்த கதையை மெருகேற்றுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. காலையில பீச்சுக்கு வாக்கிங், நான் வாக்கிங் போறதே இந்த கதை பண்றதுக்காக தான் வாக்கிங் போக ஆரம்பிச்சேன் அவர் கூட சேர்ந்து. அப்போ ஒரு பெரிய பேமெண்ட் வாங்கிக்கவங்க இல்லை சார் வேண்டாம், ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சேன். அதனால அவரை நடிகர் ஆக்கிட்டேன். அவரை இந்த படத்துல ஒரு மெயின் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய படங்கள் அவர் வீட்டு கதவு தட்டும். ஏன்னா டைரக்டர் கம் ஆக்டர் வந்து எப்பவுமே வந்து திரையில கண்டிப்பா ஜொலிப்பாங்க. நிறைய ப்ரொடியூசர்ஸ், நிறைய டைரக்டர்ஸ் அவர் கூப்பிடுவாங்க. வாழ்த்துக்கள். அதே மாதிரி அபிஷேக், வாங்க அபிஷேக். இது ஒரு மெயின் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரும் அவர் கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டேஜுக்கு கூப்பிட முடியல சில இதுகள். அவருக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய பிரேக்கிங் பாயிண்டா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட கேமராமேன் திரு பன்னீர்செல்வம் சார் அவர்கள். சார் ஒரு நிமிஷம், அவர் வந்து மாத்திரையை போட்டுட்டு வேலை செய்வார். நைட்டு 12 மணிக்கு அவங்க ஒய்ஃப் போன் பண்ணுவாங்க, அவர் மாத்திரை அவர் போன் எடுக்க மாட்டாரு. அவர் பாட்டுக்கு மாத்திரையை போட்டுட்டு அவரும் என்னை மாதிரியே ஒரு முதல் படம் மாதிரி ஒரு வெறித்தனமா வேலை செய்வாரு. அந்த மாதிரி ஒரு கேமராமேன் கிடைச்சதுனால இந்த மாதிரி காமெடி படத்துக்கு ஒரு குவாலிட்டி கிடைச்சிருக்குன்னா அந்த மாதிரி ஒரு கேமராமேன் தான். அதுக்கு வந்து அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துல எனக்காக மிக மிக சம்பளத்தை குறைச்சு எல்லாத்துலயுமே கூட இருந்து கோஆபரேட் பண்ண என்னுடைய நண்பர்களான ரமேஷ் கண்ணாவில இருந்து திரு வையாபுரியில இருந்து எல்லாத்தையுமே. ஏன்னா இதுல வந்து திடீர்னு யோகி பாபு சார போட்டாச்சு.
அவர் முதல்ல வந்து ஒத்துக்கிட்டதே வந்து சார் நான் இந்த படம் பண்ணி தரேன் ஆனா பிஸியா இருக்கிறேன் டேட் வந்து நான் கொடுக்குற டேட்டை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த படம் நான் ஹீரோவை பண்றேன் ஓகே, ஆனா எனக்கு இப்படி இப்படிதான் டேட் வரும், அதுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணு சொன்னா இப்ப நான் இதுல வர்ற அப்பா கேரக்டரோ அண்ணன் கேரக்டரோ மற்ற எல்லா கேரக்டரும் வந்து லம்பா ஒரு டேட் வாங்க முடியாது, பிஸியான ரொம்ப இதுல இருக்கவங்கிட்ட வாங்க முடியாது, அப்ப பெரிய சம்பளமே என்னால கொடுக்க முடியாது. அப்ப என்னுடைய நண்பர்கள் யாருன்னு பார்த்து ஒரு லிஸ்ட் போட்டு அந்த லிஸ்ட்ல வந்து என்னுடைய நண்பர்களான ரமேஷ் கண்ணா வையாபுரி எல்லாரையும் கூப்பிட்டு நடிக்க வச்சோம். அதே மாதிரி இந்த படம் கதை விவாதத்துல கலந்துக்கிட்டு இந்த படத்துக்கு பிள்ளையார் செய்தி போட்ட என்னுடைய இன்னொரு நண்பர் ரவி மரியா இந்த படம் இப்படி பண்ணணும் யோகி பாபன் சொன்னோம்னா அவரு போன் பண்ணி யோகி பாபுக்கு போன் பண்ணி இந்த படம் பண்ணணும் என் ஃப்ரெண்டு சத்யசேந்திரன் சொல்லி அந்த லிங்க் கொடுத்த அவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சொல்லிட்டே போல நிறைய நன்றி லிஸ்ட் இருக்கு, டைம் வந்து ரொம்ப போயிட்டே இருக்கு. இந்த இந்த ப்ரொடியூசர் கண்டிப்பா நிறைய படங்கள் பண்ணணும், அதுல சுயநலமா நான் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சபையில கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல ப்ரொடியூசர் சினிமாவுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து நிறைய படங்கள் எடுக்கணும். அதே மாதிரி வந்து இந்த படத்துல திரு எம் எஸ் பாஸ்கர் சார் அவர்கள் ஒரு ஒரு நாள் நைட் வந்து அவர் ஒரு டெத் ஆகுற மாதிரி ஒரு சீன், பயங்கர மழை கேரளாவில், அவர் வந்து ஷாட் முடிஞ்சிருச்சு, ஷாட் முடிஞ்சு அடுத்த ஷாட்டுக்கு ரெடி ஆகிறோம், இன்னொரு டேக் இருக்கு, அவர் வந்து அந்த பயங்கர மழை பெஞ்சு புல் தரையில அப்படியே படுத்து கிடக்கிறாரு, வாயெல்லாம் பிளட்டு, டெத் ஆகிற சீனு, இன்னொரு டேக் எடுக்கணும், அதுக்கு கேமராலாம் அட்ஜஸ்ட் பண்ணி மாத்துறதுக்கு கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் ஆகும். நைட்டு 12:30 மணி, மூணாறுல பயங்கர குளிர், அந்த குளிர்ல வந்து அவர் படுத்துருக்கா சார் நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அடுத்த ஷாட் எடுக்கணும், இல்ல தலைவா பரவாயில்ல தலைவா அது இந்த ஊர்ல அப்படி படுத்து விட்டுருங்களேன், அந்த டெத்துல ஒரு டைலாக் சொல்லணும். அப்போ எதை பத்தியுமே கவலைப்படல, அந்த பணியை பத்தி கூட கவலைப்படாம என்னோட பணிதான் முக்கியம் சொல்லி படுத்துறது இந்த மாதிரி நடிகர்கள் நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம், அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த நான் சொன்ன கரண்ட் மேட்டர் தான் நான் நிறைய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்க. இந்த படத்தோட கதையை நான் பண்ணும்போது ஒரு மூலிகை தயாரிக்கிற ஒரு குடும்பம், ஒரு டாக்டர்கள், ஒரு டாக்டர் குரூப் வந்து ஒரு வைரஸை பரப்புறாங்க, அந்த வைரஸ் பரப்பி அவங்களே அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சு அதை வச்சு கோடி கோடியா சம்பாதிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க. கதையை ஓப்பனா சொல்றேன், பத்தி கவலை பிரஸ்ல இருக்கீங்க பட் சொல்றேன். ஒரு டாக்டர் குடும்பம், ஒரு கெட்ட டாக்டர் குடும்பம் இது வந்து ஒரு வைரஸ் கொரோனா சொல்லணும் ஒரு வைரஸை பரப்பி அதன் மூலமா கோடி கோடியா கொள்ளையடிக்கிறதா திட்டம் போடுறாங்க. அப்படி அவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அதுல பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டரை இந்த மூலிகை குடும்பம் காப்பாத்துறது, இதனால கோபம் அடைஞ்ச அவங்க அந்த மூலிகை குடும்பத்தை கொண்டுடுறாங்க, அவங்க பேய் ஆயிடுறாங்க, அந்த பேய் வந்து யோகி பாபு மேல அடிக்கிறதா கதை. இது படம் நாங்க எடுத்தது வந்து போன வருஷம் டிசம்பர், இப்ப மார்ச்ல வந்து இந்த படத்தை சும்மா போட்டு பாக்குறோம், ஃபுல்லா ரஷ் ஃபுல்லா போட்டு பார்த்தா அப்படியே கோவிடோட கனெக்ட் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா. இது நாங்க வந்து பிளான் பண்ணிலாம் எடுக்கல, ஏன்னா ஷூட்டிங் நடந்த டேட் எல்லாம் ரெக்கார்டு. அப்படி பாத்தீங்கன்னா லைவ்ல நடக்கிற படம் மாதிரியே இருக்கு. ஒரு டயலாக் இருக்கு, இந்த கொடியை இது வந்து ஒருத்தர் பரவிச்சுன்னா இருமுனாலோ தும்மினாலோ 50 பேருக்கு பரவும், அது 500 பேருக்கு பரவும், அது 5000 பேருக்கு பரவும், அப்படியே பரவி அந்த நோய்க்கு மருந்தே கண்டுபிடிக்க முடியாம இருக்கு, மேலும் இந்த மருந்து ரிலீஸ் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு டயலாகே இருக்கு. அது கரெக்டா இப்ப படம் பார்க்கும்போது கரண்ட் மேட்டரோட கனெக்டா இருக்கு, இந்த இதுக்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கலன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. சோ இது வந்து நாங்க ஏதோ ஒண்ணு நினைச்சு எடுத்தோம், அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு கொரோனா படம் ஆயிடுச்சு, அந்த கொரோனாவை விரட்டுறவரு பேய் மாமா படத்துல, இவர்தான் கொரோனாவை ஒழித்த பேய் மாமா யோகி பாபா அந்த படத்துல. அதே மாதிரி கொரோனா ஒழிகிற டைம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது, இந்த படம் வந்து கூடிய சீக்கிரம் தியேட்டர், நிறைய பேர் எங்க இந்த படத்தை வந்து ஓடிடிக்காக கேட்டாங்க, ஓடிடிக்காக, ஏன்னா யோகி பாபு நல்ல மார்க்கெட் இருக்கு, படம் டைட்டில் பேய் மாமா, கண்டிப்பா ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்ரோச் பண்ணாங்க. அதுக்காக தான் நான் ட்ரெய்லர்ல போயிருக்கேன், ஒன்லி தமிழ்நாடு தியேட்டர்ஸ், செல்லமணிகார் சொன்னாரு இன்னும் நிறைய ஊர் தியேட்டர் எல்லாம் வரும் அப்படின்னு சொன்னாரு. இது வந்து தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம், தியேட்டருங்கிறது நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம இப்ப நம்ம வீட்டுல ஓடிடியில பாக்குறதுங்கிறது அந்த சுகம் கிடைக்காது. தியேட்டருக்கு ஒரு ஃபேமிலியோட போய் ஒரு பாப்கார்ன் வாங்கி அப்படி குழந்தைகளோட உட்காந்து அந்த சுகம் சத்தியமா வந்து ஓடிடியில கிடைக்காது.
அதனால மறுபடியும் தியேட்டர் வரும் சாம்ராஜ்யம் வரும் மறுபடியும் எல்லா படங்களும் ஓடும் மறுபடியும் தியேட்டர் திறக்கும் அதுல பேய் மாமா வந்து எங்க ப்ரொடியூசர் எனக்கு கடந்த தங்கமான ப்ரொடியூசர் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா சார் கவலையே படாதீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க நம்ம என்ன பண்ண முடியும் ஆனா இன்னும் ரெண்டு மாசம் ஆனாலும் மூணு மாசம் ஆனாலும் தியேட்டர் திறந்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் இந்த படம் தியேட்டர்ல விட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க இந்த விழாவில் சொல்லி அண்ணன் கடம்பராஜ் அண்ணன் இதற்கு ஒரு இது பண்ண வேண்டும் என்று அந்த நேரத்தில் தாழ்மையாக ஒரு விண்ணப்பத்தை எல்லாரும் வைத்த மாதிரி நானும் வைக்கிறேன் என்னுடைய இந்த அழைப்பை ஏற்று இங்க வந்ததற்கு இந்த நம்ம ஆட்சி வந்து ஒரு பொற்கால ஆட்சியா நடக்குது இந்த 2021லும் இந்த பொற்கால ஆட்சி தொடரும் நான் அடிக்கடி சொல்றேன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த ஒரு விரலை காட்டியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எனக்கு பின்னால் இந்த இயக்கத்தை நடத்தி செல்ல நேற்று அம்மா அவர்கள் இரண்டு விரலை காட்டியது எனக்கு பின்னால் இந்த இயக்கத்தை நடத்தி செல்ல இபிஎஸ் ஓபிஎஸ் என்று இரண்டு பேர் வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி இரண்டு பேர் தலைமையில் இன்றைக்கு மிகச்சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு இதுல வந்திருக்கிற எங்கள் அண்ணன் கடம்பராஜ் அவர்கள் இதுக்கு ஒரு புள்ளியரசனை போடுவீங்கன்னு இந்த விழா மூலமா இந்த பெயர் மாமா விழா மூலமா எல்லார் முன்னாடியும் அந்த சமர்ப்பணம் வைக்கிறேன் நன்றி வணக்கம்